கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுவேன். தினம்தோறும் அதிகால வேளையில் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து, விசேஷமாக அதிகால வேளையில் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் நாம் ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராய் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத போதியை தியானித்து ஜெபிப்போம். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். தேவனார்லே அப்போ மினிஸ்ட்ரி டைப் செய்தால் பார்க்க முடியும். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 12:1-3 ஆகிய வசனங்கள். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமுமாயிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்தருகிறீர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வேத போதியை நாம் ஆழமாக தியானிப்போம். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று பார்க்கும்போது அவர் நீதி உள்ள தேவன். 2, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். இப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன், ஆசைப்படுகிறேன். நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்கிறவர். அவருடைய நியாயத்தை நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்கிறார். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? நம்முடைய தேவன்கிட்ட கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள் அவங்க செய்யற வாய்த்தா பரவாயில்ல, ஆனா இந்த இடத்துல போட்டிருக்கு ஆகாதவர்களின் வழி. அவங்க ஒண்ணுக்குமே ஆக மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? அவங்க செஞ்சா எப்படி ஆசீர்வதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அடுத்தாப்புல, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? சில குடும்பத்திலே துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்குள்ள ஒரு மெசேஜ், ஒரு முக்கியமான மெசேஜ், என் வாழ்க்கையிலாம் எனக்கு துரோகம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 500,000 ஏமாந்துருக்கேன். துரோகம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துரோகம் நடந்துட்டு அப்படின்னா அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை, பல உபத்திரம் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்துடும். சில குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது நான் பணம் கொடுத்தேன், எனக்கு திரும்பி தரல, நகை கொடுத்தேன் திரும்பி தரல, நான் ஏமாந்துட்டேன். நிறைய குடும்பத்தில் ஏமாந்துட்டேன், அதன் மூலிமா என்னோடய வாழ்க்கையில் 500,000 நஷ்டம். சொந்த வீடை விற்றுட்டேன். சில குடும்பத்தில் என் பிள்ளை திருமணம் எல்லாமே தடையாயிட்டு, வாழ்க்கையில் எல்லாமே போராட்டமாயிட்டு, நான் கொடுத்தது எனக்கு திரும்பி தரல அப்படிம்பாங்க. துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? அவங்க நல்லா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ 2 பாயிண்ட் இருக்குதுல, ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? சில குடும்பத்திலே தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க செய்யற காரியம் வாய்க்கிறது என்ன? ஒரு கேள்வி. 2, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? அவங்க ஆரோக்கியமா சந்தோஷமா நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி, 2 கேள்வி கேட்டிருக்காரு. தேவன்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையோடு கேட்கிறாரு. அடுத்தாப்புல, நீர் அவர்களை நாட்டினீர். நம்முடைய தேவன் தான் இந்த பூமியில் இருக்க எல்லாரையும் உருவாக்குனார். நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள். நல்லா வாழ்றாங்க, தேறி போனார்கள். கனியும் கொடுக்கிறார்கள். அவங்களுடைய வம்சம் ஆசிரியப்படுது, அவங்களுடைய தலைமுறை ஆசிரியப்படுது. நல்லதான் இருக்கிறாங்க, நல்லா தேடுற மாதிரி தெரியுது. அழகா சொல்றாரு, நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும். இப்போ சில குடும்பத்தில் தேவன் ஆராதிப்பாங்க உதட்டளவில், அதாவது உள்ள மட்டும் தூரமாக இருக்கும், ஆனால் உதட்டளவில் தேவன் ஆராதிப்பாங்க.
நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். கனியும் கொடுக்கிறார்கள் என்ன, அவங்க வாழ்க்கை செழிப்பா தான் இருக்குங்கிறாரு. கனியும் கொடுக்கிறார்கள், நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும். ஏன்னா கடைசி காலத்துல எப்படி வாழ்றாங்க அப்படின்னா, என் தேவன நீ நல்லா ஆசிர்வதிச்சார், நான் சகல செழிப்போட இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களோட இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க முதல்ல ஆகாதவங்களா இருப்பாங்க, ரெண்டாவது துரோகம் செய்யறவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த பூமியில நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், தேவனை துதிக்கிற மாதிரி தெரியும், ஆராதிக்கிற மாதிரி தெரியும். அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமுமா இருக்கிறீர். அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமுமா இருக்கிறீர். உள்ளத்துக்கு மட்டும் தூரமா இருக்காரு. நம்முடைய தேவன் தான் எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறாரு. ஆனால் சில குடும்பத்திலே துரோகம் செய்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆகாதவங்கள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கிறது போல தெரியும், அவங்களும் கர்த்தர் தான் ஆராதிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவங்களுடைய உள்ளத்துக்கோ தூரமா இருக்கிறாரு. இப்படிலாம் சொல்லிட்டு கீழே சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். இப்போ அவரை பத்தி சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். இப்போ இந்த காலை வேளையில நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அடுத்த பாயிண்ட், என்னை காண்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அவர் அறிந்திருக்கிறார், அவர் பார்த்துட்டு இருக்காரு, அவர் காண்கிறார். மூணாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதி தருகிறீர். நம்முடைய தேவன் நம்மளை பார்க்கிறாரு, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அவருக்கு தெரியும். அதே நேரத்துல நம்ம இருதயத்துல என்னெல்லாம் யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், அது எல்லாமே அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இன்னைக்கு காலை வேளையில எத்தனையோ குடும்பத்துல உங்களுடைய இருதயத்துக்குள்ள பல காரியங்கள் இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. சில குடும்பத்துல எல்லாம் ஜெபிக்க வரும்போது, எனக்கு இன்னைக்கு இத்தனை லட்சம் ரூபா பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு நான் எப்படிதான் அந்த பிரச்சனையை சமாளிக்க போறேன்னு தெரியலையே, வேதனையோடும் கண்ணீரோடு தான் ஜெபிக்கிறாங்க. சில வீட்டுல அவங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனை வெளியில சொல்ல முடியல, அந்த அளவுக்கு, அதாவது வீட்டுக்குள்ள பல உபத்திரம், எல்லா பக்கமுமே நெருக்கப்பட்ட சூழ்நிலை. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல அந்த அளவுக்கு நிலைமை. சில வீட்டுக்குள்ள நான் யாருக்காக வாழணும், எத்தனையோ வீட்டுக்குள்ள எத்தனையோ பிரச்சனை. கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். இன்னைக்கு காலையில நம்ம என்ன யோசிக்கிறோம், நமக்கு என்ன தேவை இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை இருக்கு, எல்லாமே அவருக்கு தெரியும். கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை காண்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம இருதயம் அவருக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று அவர் சோதித்தருகிறார். நம்முடைய தேவன் எல்லாத்தையுமே பார்ப்பார். இன்னைக்கு காலையில உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுக்கு முன்பாக உங்க இருதயத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க, உங்க இருதயத்துல நீங்க என்னெல்லாம் வச்சிருக்கீங்க, எல்லாமே பார்த்துருவார். இன்னைக்கு காலையில அர்ப்பணிங்க, அப்பா என் வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு தேவை இருக்குப்பா, என் குடும்பத்துக்கு எனக்கு இவ்வளவு தேவை இருக்குப்பா, எல்லாமே கேட்பீங்களா, காலையில கேட்பீங்களா. நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து தேவனிடத்துல வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நிறைய குடும்பத்துல அவன் அப்படி என்னை ஏமாத்திட்டானே, அவன் என்னை அப்படி ஏமாத்திட்டாளே, நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனை இதுதான். அவங்கள மன்னிச்சிருங்க, மன்னிச்சா மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம். இதயத்துல கசப்புலாம் நம்ம வைக்க வேண்டாம். நம்ம தேவனோட பாவில அர்ப்பணித்து, அப்பா என் குடும்பத்தை ஆசிரியங்கப்பா, என் கணவர் ஆசிரியங்கப்பா, என் பிள்ளை ஆசிரியங்கப்பா, என் வியாபாரத்தை ஆசிரியங்கப்பா, என் கம்பெனி ஆசிரியங்கப்பா அப்படி கேட்பீங்களா. நிறைய ஜப குறிப்பு, ஜபிப்போமா, கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ராஜா. இரவு நேரத்தில் இன்பமா நித்தது நீங்களே சகல கர்த்தா சோதரம் ராஜா. அதிகாலையில் எங்களை எழுப்பிட்டீங்களே சகல கர்த்தா சோதரம் ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சந்தன எல்லாவற்றையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரைப்படுவது ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வெளியேறிவிட்டும் விசேஷமா அந்த நாளைக்கான செய்த கிருபைக்கா நன்றி ராஜா. புது ஜீவனை தந்தீங்களா அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. உம்முடைய கிருபை நான் நிரப்புங்க, உம்முடைய பிரசனத்தினால் மூடுங்க ராஜா. ஜப அபிஷேகத்தை தாங்க ராஜா. விசேஷமாக அப்பா உண்மை போல நாங்கள் மாறவேன் ராஜா. நன்மை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறவேன் ராஜா. நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறவேன் ராஜா.
சகல குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு சாஷ்டாம் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள் முழுதும். அப்போ உங்களுடைய பிரசன்னத்தினால உங்களுடைய பிள்ளைகள் முழுது ராஜா, உங்களுடைய கிருபையினால் நிரப்பு ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகத்தான் நிரப்பு ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரே எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரம் தொட்டு ஆசனி ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ கல்வாரி அன்பினால் நிரப்பு ராஜா. எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல் பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றின் சிலுவையில் சுமந்தவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. சகல குடும்பத்தையும் அப்பா இந்த நாளிலும் அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். நிறைய குடும்பத்திலே நிறைய தேவைக்காக ஜூபிக்கிறாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அப்பா உங்களுடைய கரம் தொட்டு ஆசிரியர் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பரிசுத்தாவே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிகாலவில்லை அப்பா தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜூபிக்கிறாங்க. விசேஷமாக இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அக்னி அபிஷேகம் நடப்பு ராஜா, பரிசுத்தாவில நடப்பு ராஜா, சத்ருகளை மேற்கொள்ள அபிஷேகம் நடப்பு ராஜா, கல்வாரி அன்பிலாம் நடப்பு ராஜா. விசேஷமா கலாத்திய நாள் அரும்படி தேவன் தமது குமாரோடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று விசேஷப்படி இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ குமாரோடைய ஆவியினால் நடப்பு ராஜா. மாம்சமான யாவரும் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வேதம் சொல்லியது. அப்பா இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ சகல குடும்பத்தையும் அப்பா உம்முடைய கரம் தொட்டு ஆசிரியர் ராஜா, புது எண்ணெயால் அபிஷேகம் மட்டும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை அப்பா ஆசிரியர் ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியவர்களை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அப்பா உம்முடைய கரம் தொட்டு ஆசிரியக்க வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியர் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற வசம்படி யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் இப்பொழுதே அப்பா உம்முடைய அக்னினால் நிரப்பு ராஜா, உம்முடைய அக்னினால் நிரப்பு ராஜா, உம்முடைய அக்னினால் நிரப்பு ராஜா. எல்லா குடும்பமும் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் இப்பொழுதே. எல்லா குடும்பமும் இப்பொழுது அப்பா உம்முடைய கரம் தொட்டு ஆசிரியர் ராஜா. சகல குடும்பத்தையும் அப்பா ஆசீர்வதிக்க வேண்டும். நிறைய குடும்பத்துல வீட்டுக்குள்ள பல தேவை இருக்கு ராஜா. சில குடும்பத்துல தரித்திரம், சில குடும்பத்துல கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம், பல உபத்திரத்துல அதிகாலவேல ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த வீட்டுல எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றி சகல குடும்பத்தையும் ஆசிரியர் ராஜா. கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலாறு நிரப்புங்க ராஜா. அப்போ அந்த காலை வேளையில என்னுடைய வாழ்க்கையில உமக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. சுயம் சாகட்டும், நான்கு வார்த்தை சாகட்டும், மாம்சக்கிரி அழிவிடட்டும், ஜென்ம சித்தம் அழிவிடும் ராஜா. பிதாவுக்கு பிரியமானபடி உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், உம்முடைய கற்பனை நாங்கள் கை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, விசேஷமாக உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். சகல சத்தியத்துக்களையும் போதிக்கிற ஆவியானவரே, சகல சத்தியத்துக்களையும் அப்போ உம்முடைய பிள்ளை வழி நடத்துங்கிற ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தப்படுகிறோம். விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவனுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் வைங்க ராஜா, அவனுடைய அப்பத்தின் தண்ணியின் ஆசீர்வாதம் ராஜா, அவனுடைய கையின் கிரியில் ஆசீர்வாதம் ராஜா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் உங்க பிள்ளைகளை பெற்றுக்கொள் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அப்பா உடைய பிள்ளைகள் சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். விசேஷமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வானம் திறவட்டும், சிங்காசனத்தில் பலகங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போகும்போது சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக அப்பா ஆசீர்வதி ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி ஓடிட்டு ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தாங்க ராஜா. விசேஷமாக இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருக்க வேண்டும். பகலில மேக ஸ்தம்பமாகவும் இரவுல அக்னி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் எங்க கூட இருக்க வேண்டும் ராஜா. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாடுங்க ராஜா. நிறைய குடும்பத்துல பல காரியங்களுக்காக அப்போ அதிகாலவில் தங்களை தாழ்த்துறாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை விசேஷமா ஆசிர்வதி ராஜா. விசேஷமா இந்த நாளிலும் எந்த குடும்பத்துல திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை அப்பா உடைய கரந்தோட ஆசிர்வதி ராஜா. சில குடும்பத்துல காலை வெளில ஜெபிக்கிறாங்க, பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. செல்ல குடும்பத்துக்குள்ளே அப்பா கற்பதனியா ஜெபிக்கிறாங்க ராஜா, அவங்களுடைய மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றிட்டாங்க. விசேஷமாக அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தடை இருக்கோ எல்லா தடைகளெல்லாம் நீக்கு ராஜா. செல்ல குடும்பத்துல டாக்டர் அப்படி சொல்லிட்டான்னு சொல்லி பல கருத்தை யோசிக்கிறாங்க. செல்ல குடும்பத்துல வீட்டுல மாமியார் அப்படி சொல்றாங்க, குடும்பத்துல அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி உள்ளத்துக்குள்ளே வேதனை. செல்ல குடும்பத்துக்குள்ள பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் ஆசிரியக்கணும்,
செல்ல குடும்பத்தில் மாசமாக இருக்காங்க. தாய் மிள்ளை மகன் தேவன் ஆசிரியர் ராஜா செல்ல குடும்பத்தில் டெலிவரி புறப்படுறாங்க. பரம வைத்தியர் கூட இருக்க வேண்டும், உம்முடைய ஜீவனுக்களே தாழ்த்தறீங்களா ராஜா. செல்ல குடும்பத்துக்குள்ளே அப்பா டெலிவரி புறப்படுறாங்க. பரம வைத்தியர் நீங்கள் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க ராஜா. செல்ல குடும்பத்துக்குள்ளே திருமண தேவைக்காக ஜுபிக்கிறாங்க. சகல விதமான வாசலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் திரவட்டும். செல்ல குடும்பத்துக்குள்ளே காலை வேளையிலே அப்பா சில தாய்மார் ஜுபிக்கிறான், முதியோர் ஜுபிக்கிறான், என் பிள்ளைக்கு வயசாயிட்டு செல்ல குடும்பத்தில் சகோதரிமார் ஜுபிக்கிறாங்க. நல்லபடியாக எல்லா விதமான வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று, ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டும் என்று நிறைய குடும்பத்தில் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாங்க. அந்த எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் கூட இருக்க வேண்டும். லாதுனி ஷாபா லாபா தூனி மலஹா துனி ஷேகே போதுனி கந்துரபாலா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா காலை வேளையில் பல குழப்பத்தோடு இந்த நாளிலும் பல உபத்திரம் இருக்கு என்று வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா உபத்திரத்தெல்லாம் கத்தர் மாற்றித்தாங்க ராஜா. காலை வேளையில கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. குடும்பத்தில் சில உபத்திரவமான காரியம், சில பிரச்சனைகள், சில போராட்டத்துக்காக அப்பா வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. இந்த மாசத்துல உள்ள எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் கூட சந்திக்கணும் ராஜா. சில குடும்பத்தில் அப்பா வண்டி டியூ கட்டணும், சில குடும்பத்தில் கடை வாடகை கொடுக்கணும், சில குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, சில குடும்பத்தில் அப்பா கடன் வாங்கணும் திருப்பி விடுன்னு சொல்லி பல காரியங்கள், சில குடும்பத்தில் வீட்டில் பணம் தேவை இருக்குது, சில குடும்பத்தில் அப்பா சரீரத்தில் பலவீனத்தை கொடுக்காங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றித்தாங்க ராஜா. சில குடும்பத்தில் அப்பா ஹாஸ்பிட்டல் புறப்படுறாங்க, அப்பா பணம் தேவை இருக்குது, எல்லா காரியத்தையும் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். இந்த காலவெளியில் எந்த குடும்பத்தில் உபத்திரத்தின் மத்தியிலும் வேதனை மத்தியிலும் அப்பா ஜெபிக்கிறாளோ அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி இந்த நாளுக்குள்ள சகல காத்திலே கர்த்தர் கூட ஆசிரியர் வேண்டும். சில குடும்பத்தில் காலவெளில போட் தொழில் புறப்படுறாங்க, சில குடும்பத்தில் விசைப்படகு நாட்டு படகு. அப்பா அந்த குடும்பத்தை ஆசிரியர் ராஜா, உங்க பிள்ளைகளுடன் நீங்க புறப்பட்டு போங்க அப்பா. விசேஷமா கடலுக்குள்ள புறப்பட்டு போங்க, கர்த்தர் கூட இருக்க வேண்டும். விசேஷமா படகு நிரம்பி வழிய வேண்டும். அவனோட வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா காலவெளில விவசாயத்துக்கு புறப்படுறாங்க, செல்ல குடும்பத்தில் விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. செல்ல குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே பல உபத்திரம், காலை வேளையில் வியாபாரத்துக்கு புறப்படுறாங்க, கம்பெனி வைத்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளெல்லாம் ரெண்டு மடங்கு சந்திக்கப்படுது ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து முடியும். காலை வேளையில் வாட்ச்மேன் செக்யூரிட்டி இன்னுமா மில்லில் வேலை பார்க்குங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேலை பார்க்குங்க, செல்ல குடும்பத்தில் ஐடி ஃபீல்டு வேலை பார்க்குங்க, செல்ல குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வேறு இடத்துல தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க ராஜா. செல்ல குடும்பத்தில் காலை வேளில் ஆர்மியில் வேலை பார்க்குற ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, போலீஸில் ஜெபிக்கிறாங்க, செல்ல குடும்பத்தில் டாக்டர் நர்ஸ் இன்னுமாக அதிகாலையில் டீச்சர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் காலை வெளில டிரைவிங் லைனில் வெளியில் புறப்படுறாங்க, சில குடும்பத்தில் தலைவர், சில குடும்பத்தில் அதிகாரத்திலும் ஜெபிக்கிறாங்க. சகல குடும்பத்தையுமே உங்கள் பாதவெளியை தாழ்த்திடும். இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்களோ உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் சகல விதமான பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உண்டாகும் ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து சகல குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. உங்கள் கிருபையினால் நடப்பு ராஜா, உங்கள் பிரசன்னத்தினால் முடிங்க ராஜா. முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாடுங்க ராஜா. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே சாஷ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை எந்த இடத்துல உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாலும் எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றித்தாங்க. சில குடும்பத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க, அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. சில குடும்பத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. சில குடும்பத்தில் வேறு வேறு இடத்துல தங்கியிருக்காங்க, வாலிப பையங்க வேறு இடத்துல தங்கியிருக்காங்க. அவங்களுடைய தேவையில எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பல உபத்திரம், அப்பா வேலை செய்கிற இடத்துல பல உபத்திரம், எல்லா உபத்திரத்திலாம் கர்த்தர் மாற்றித்தாங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு பல போராட்டம் இருக்குது, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேண்டும் ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. வயசானவங்க வேலை பார்க்குறாங்க, சரீரத்தில் பலவீனத்தோடு போகிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே வீட்டில் உபத்திரம் திருமணமாக வேலைக்கு புறப்பட்டு போகிறாங்க, எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. வேறு நாட்டில் தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க, சில இடத்துல வேலை அதிகமாக இருக்குது, சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பாரம் ஜாஸ்தியாக இருக்குப்பா. சில குடும்பத்தில் காலை வெளில கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கே இருக்கிற எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றித்தாங்க. சில குடும்பத்தில் அப்பா சம்பளம் கம்மியாக இருக்குது, வேறு வேறு சூழ்நிலை ஜெபிக்கிறாங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றித்தாங்க ராஜா. உங்கள் பிள்ளையுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. விசாக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டீச்சர் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் எனக்கு கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. செல்ல குடும்பத்தில் காலை வேளையில்
வீட்டில் உள்ள பல கர்த்த ஜெபிகளும் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா வாசல் திறப்பட்டும். சில குடும்பத்தில் திருமணம் முடிந்த நாள்லேருந்து வீட்டுக்குள்ளே கண்ணீர் வாழ்க்கை உபத்திரம், சில குடும்பத்தில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அப்போ அசுத்தமான காரியம், விபச்சார காரியம், மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சில குடும்பத்தில் விக்கிரக வழிபாடு, மாந்திரியம், பிள்ளை சுனிமம், ஏவல்ல, சில குடும்பத்தில் சிக்கப்பட்ட நிலைமையில் உபத்திரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிக்குது. சில குடும்பத்தில் என் கணவர் என்கிட்ட பேச மாட்டேக்காரு. சில குடும்பத்தில் வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே தனித்தனியாக வாழ்கிறாங்க. எந்தெந்த வீட்டு விரோதமா எந்தெந்த ஆவியல் கிரி செய்து கொடுக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு நாமத்தினாலே, இயேசு எல்லா கிரியாலையும் ராஜா. சில குடும்பத்து விரோதமா விபச்சார ஆவிகள், சில குடும்பத்து விரோதமாக மதுபான கிரியல், சில குடும்பத்து விரோதமாக விக்கிரத்துடைய கிரியல், சில குடும்பத்து விரோதமாக மாந்திரியம், பிள்ளி சுனியம், ஏவல், எல்லா கிரியெல்லாம் இயேசு நாமத்தினாலே, இயேசு எல்லா கிரியாலையும் ராஜா. சகல குடும்பத்தையும் அப்பா உடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்கள் கூட இருங்க. சில குடும்பத்தில் காலவெளியில் ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சை ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரத்தெல்லாம் கத்தர் மாற்றி உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட இருந்து சகல குடும்பத்தையும் மாற்றி அப்பா பரிபூர்ணமான சுகத்தோடு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோடு வீட்டுக்கு வர வேண்டும். சில குடும்பத்தில் அப்பா ஹோம் ஸ்டேஜில் இருக்காங்க. சில குடும்பத்தில் ஹார்ட் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட் கேஸு, சில குடும்பத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தனியாக இருக்காங்க. சில குடும்பத்தில் அப்பா பணம் நிறைய கடன் சொல்லி பல காரியங்கள், சில குடும்பத்தில் கால் வலி, கை வலி, நரம்பு வலி, சில குடும்பத்தில் சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, கேன்சரில் பாதிக்கப்படுக்காங்க, கிட்னி பிரச்சனை, சில குடும்பத்தில் படுத்த படுக்கையில் இருக்காங்க, சில குடும்பத்தில் ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுக்காங்க, சில குடும்பத்தில் வயசாகிட்டு, சில குடும்பத்தில் தனிமை, சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனம், சில குடும்பத்தில் யூட்ரஸில் ப்ராப்ளம், சில குடும்பத்தில் அலர்ஜி, சில குடும்பத்தில் நீர் கட்டி, யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்படுக்காங்க, சில குடும்பத்தில் சளி, காய்ச்சல், இருமல், ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. கர்த்தர் அப்போ அவங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். உங்களுடைய தழும்புகளால் சுகமானிலன்று விதசம்படி யாரெல்லாம் அர்ப்பணிக்கலாம் அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தங்க ராஜா. இந்த நாள் முழுதும் உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் தங்கிருங்க. விசேஷமாக பரிபூர்ணமான விருது தங்க ராஜா, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தங்க ராஜா, பரிபூர்ணமான சுகம் தந்து அப்போ அவங்க பிள்ளைகளை அப்பா விசேஷமாக தீர்காயு தங்க ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் கூட வந்து ஆசிரிக்க வேண்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் நடப்பு ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் கூட வந்து ஆசிரிக்க வேண்டும். இந்த நாளில் யாரெல்லாம் வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்களோ, கடன் இல்லாமல் வீடு கட்ட கர்த்தர் கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்தில் கடன் மொத்தமாக உபத்திரப்படுறாங்க. சில குடும்பத்தில் வண்டி வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுத்தாங்க. சில குடும்பத்தில் நான் பணம் கொடுத்துருக்கேன், நகை கொடுத்துருக்கேன், சொத்து பிரச்சனை, சில குடும்பத்தில் தங்களே ஏமாந்துட்டாங்க. கர்த்தர் அந்த வீட்டுக்கு நீதி நியாயம் விசாரிங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் அர்ப்பணித்தாங்களோ அந்த குடும்பத்தோட கர்த்தர் கொடுத்து எல்லா உபத்திரத்திலும் மாற்றி இந்த நாளைகளுக்கு ஆசிரமமாக மாற்றிருக்காங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோட எல்லா குடும்பத்தையும் நீங்கள் பொருட்படுத்துவங்க. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கலாம், தேவ ஞானத்தினா தேவ புத்திரான் நடப்பு ராஜா. சில குடும்பத்தில் மிஷினரி ஊழியத்துக்கு பொறுப்புறாங்க, சில குடும்பத்தை ஊழியத்துக்கு பொறுப்புறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட வந்து ஆசிரிக்க வேண்டும். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க ராஜா. எங்கள் தேசத்தில் அக்னி பட்டுபிடி ராஜா, உங்களுடைய அக்னியை போடுங்க ராஜா. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் அப்பா ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்பா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ அந்த குடும்பத்து மேலே ஜப அபிஷேகத்தை கட்டணும் ராஜா. சகல குடும்பத்தை நீங்கள் பொறுப்படுத்துங்க. இந்த நாள் முழுதும் எல்லா கருத்துல கர்த்தர் கூட இருக்க வேண்டும். காலை வேளையில் விசேஷமாக நிறைய குடும்பத்தில் நிறைய தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசிரியமாக மாற்றுதாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும் ராஜா. மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனளிப்பதாகவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட சம்பூர்ணமா திருப்தியாக ஆசிரியப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசும் கிருபையும் பிதாவை இது அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அன்போடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, காலை வேளையில தண்ணி ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, கண்டிப்பா பைபிளை கையில் எடுத்து வாசிங்க. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் சத்தியம் நமக்கு தெரியும். என் வாழ்க்கையில் நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுனால தான் இன்றைக்கி பேச முடியுது. நீங்களும் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிரிப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர் ஷேர் பண்ணுங்கள். 2:00 to 8:00 ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 9363064181 நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசிரிப்பாராக ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.